வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம முந்தைய வகுப்பில் கடிதம் எழுதும் முறை பற்றியும் அதில் என்னென்ன கடிதங்கள், இப்போ அலுவலக கடிதம், உறவு முறை கடிதம், இப்போ இந்த ரெண்டு கடிதங்களை அதில் இப்போ நம்ம அலுவலக கடிதம் பற்றி முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டோம். ஒரு கட்டுரையை நம்ம என்ன செய்துட்டோம், எழுதி முடித்துட்டோம். இப்போ இந்த வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழி, இந்த தமிழ்மொழியை பற்றி நாமக்கல் கவிஞர் எவ்வாறெல்லாம் வர்ணித்து கூறுகிறார். நம்ம அந்த தொன்மையான மொழி, இப்போ எப்படி இனிமையான மொழி, இப்படி நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். இந்த தமிழ்மொழியை பற்றி அவர் என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியதை நம்ம இப்போ ஒரு பாடல் மூலமாக பார்க்க போகிறோம். மாணவர்களே, நமக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு அமிழ்த தமிழ்மொழி. இப்போ இந்த நம்ம பாடலை பார்க்கலாம். அமிழ்தம் எங்கள் தமிழ்மொழி, அன்னை வாழ்க வாழ்கவே. அமிழ்தம் எங்கள் தமிழ்மொழி, அன்னை வாழ்க வாழ்கவே. வையகத்தில் இணையில்லாத வாழ்வு கண்ட தமிழ்மொழி, வையகத்தில் இணையில்லாத வாழ்வு கண்ட தமிழ்மொழி. வானகத்தை நானிலத்தில் வரவழைக்கும் தமிழ்மொழி, வானகத்தை நானிலத்தில் வரவழைக்கும் தமிழ்மொழி. பொய் அகந்தை புன்மை யாவும் போக்க வல்ல தமிழ்மொழி, பொய் அகந்தை புன்மை யாவும் போக்க வல்ல தமிழ்மொழி. புண்ணியத்தை இடைவிடாமல் எண்ண வைக்கும் தமிழ்மொழி, புண்ணியத்தை இடைவிடாமல் எண்ண வைக்கும் தமிழ்மொழி. மெய் வகுத்த வழியிலன்றி மேவும் எந்த செல்வமும் வேண்டிடாத தூய வாழ்வை தூண்டுகின்ற தமிழ்மொழி. புண்ணியத்தை இடைவிடாமல் எண்ண வைக்கும் தமிழ்மொழி, மெய் வகுத்த வழியிலன்றி மேவும் எந்த செல்வமும் வேண்டிடாத தூய வாழ்வை தூண்டுகின்ற தமிழ்மொழி. தெய்வ சக்தி என்ற ஒன்றை தேடி தேடி ஆய்ந்தவர் தெளிவு கண்ட ஞானவான்கள் சேகரித்த நன்மொழி. தெய்வ சக்தி என்ற ஒன்றை தேடி தேடி ஆய்ந்தவர் தெளிவு கண்ட ஞானவான்கள் சேகரித்த நன்மொழி. இந்த பாடலை, அமிழ்த தமிழ்மொழி என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் என்று சொல்லக்கூடிய வே. ராமலிங்கனார். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பாடலினுடைய பொருளை பார்க்க போகிறோம். மாணவர்களே, இப்போ நம்ம என்ன செய்துட்டோம், பாடலை பார்த்துட்டோம், அப்படிதானே? இப்போ நம்ம இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்க போகிறோம். இப்போ முதல் வரியில் என்ன இருக்குது அப்படின்னா, அமிழ்தம் எங்கள் தமிழ்மொழி. இப்போ நம்ம அமிழ்தம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன இதுன்னா, அமிழ்தம் என்றால் தேவர்கள் உண்ணக்கூடிய உணவு. இப்போ அதில் இப்போ நம்ம பார்த்தோன்னா நமக்கு அறுசுவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படிதானே? இப்போ அதில் முதலாவதாக நமக்கு ஒரு சுவை கொடுத்துருக்கு, இனிப்பு சுவை. இப்போ அதில் நம்ம உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், லட்டு சொல்லலாம், ஜிலேபி சொல்லலாம். இப்போ இந்த இரண்டு, கரும்பு, இதெல்லாம் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இல்லை, அப்படிதானே? லட்டு ஜிலேபி இதை பார்த்தோன்னா, ஐயா இன்றைக்கி என்ன செய்ய வேண்டியதான், ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிப்பை பார்த்ததுமே நமக்கு என்ன வரும், ஒரு ஆசை வரும், அப்படி நம்ம சாப்பிடுவோம், அப்படிதானே? அப்போ அந்த இனிப்பு சுவையை கண்டதை நம்ம அப்படி நல்லா சாப்பிடுக்கிறோம், அப்படி இனிமை. அது மாதிரி நம்முடைய தமிழ்மொழி என்னதான், அமிழ்தம் போன்று இனிமையானது அப்படின்னு யார் கூறுறது, நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுகிறார். அமிழ்தம் எங்கள் தமிழ்மொழி, இப்போது அமிழ்தத்தை போன்ற இனிமையானதான் எது, நம்முடைய தமிழ்மொழி. அன்னை வாழ்க வாழ்கவே. இப்போது இவ்வளவு இனிமை நிறைந்த அன்னை தமிழ், வாழ்க வாழ்கவே. இப்போது உலகத்திலே என்னது மூத்த மொழி அப்படின்னு என்ன, எந்த மொழியை சொல்கிறோம், நம்முடைய தமிழ்மொழி. அந்த மூத்த மொழி ஆனதுனால அதை என்ன சொல்கிறோம், அன்னை தமிழ். அதான் அந்த அன்னை தமிழ் வாழ்க வாழ்கவே. மூன்றாவது வரியில் வையகத்தில் இணையில்லாத வாழ்வு கண்ட தமிழ்மொழி. இப்போது இந்த பறந்து விரிந்த நம்முடைய உலகம், அப்படிதானே? அந்த உலகத்தில் ஈடு இணையில்லாத மொழி நம்முடைய தமிழ்மொழியாம். இப்போது நம்ம உதாரணம் பார்த்துட்டோம் அப்படின்னா, உலகத்தில் பேசப்படுகின்ற மொழிகள் 2000க்கும் மேற்பட்டவை. அதில் எழுத்துள்ள மொழிகள் எத்தனை அப்படின்னா, 700க்கும் உட்பட்டவை. இதில்
இலக்கணம் இலக்கியம் அமைந்த மொழிகள் 200க்கும் மேற்பட்டவை உண்டு என்று யார் கூறுறது? அறிஞர்கள் கூறுகிறார்கள். இதில் எந்த ஒரு மொழியும் என்னது இரண்டாகவோ மூன்றாகவோ இல்லை, எல்லாமே ஒரே ஒரு மொழியாக தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ் மொழி மட்டும் என்னது இயல், இசை, நாடகம் என 5 வகைப்படுத்தி 3 கூறியுள்ளனர். சரியா, தமிழ் மொழியில் மட்டும்தான் இயல், இசை, நாடகம் அப்படின்னு 5 வகைப்படுத்தி 3 வகைப்படுத்தி கூறியுள்ளனர். இப்போ இந்த தமிழ் மொழியில் நமக்கு அகம் புறம் என்று கூறியிருக்கிறார்கள். அதுபோக அகத்திணை புறத்திணை அப்படி தானே, அப்படியெல்லாம் கூறியிருக்கிறாங்க. காற்று 4 வகைப்படுத்தி கூறியிருக்காங்க. நிலத்தை 5 வகைப்படுத்தி கூறியிருக்கிறாங்க. இப்படி இந்த தமிழ் மொழியில் நிறைய பெருமைகள் அடங்கி இருக்கிறது. இந்த பரந்து விரிந்த பூமியில் ஈடு இணையற்ற மொழி என்ன மொழியாம்? நம்முடைய தமிழ் மொழி. வையகத்தில் இணையில்லாத வாழ்வு கண்ட தமிழ் மொழி. வானகத்தை நானிலத்தில் வரவழைக்கும் தமிழ் மொழி. இப்போ சொர்க்கம், சொர்க்கம் எல்லாருக்குமே நம்ம கதைகளை கேட்கும்போது சொர்க்க நரகம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு அப்படிதானே. இப்போ அந்த சொர்க்கத்தையே என்ன செய்கிறதாம், குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை ஆகிய 4 நிலங்களிலும் வரவழைக்கும் மொழி எம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம நிலத்தில் நிலம் எத்தனை வகைப்படும்னு கேட்டால் எத்தனை வகையை சொல்லுவோம்? 5 அப்படிதானே. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இப்படி 5 வகையான நிலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் நமக்கு இப்போ குறிஞ்சி அப்படின்னு பார்த்தோன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் என்னது குறிஞ்சி. முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. வயலும் வயலை சார்ந்த இடமும் நம்ம என்ன செய்கிறோம், மருதம் என்று கூறுகிறோம். நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். மணலும் மணல் சார்ந்த இடமும் என்னது பாலை. இப்படி 5 வகையான நிலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, இந்த 4 நிலங்களிலும் வரவழைக்கும் மொழி என்ன மொழியா? நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி. அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா பொய், அகந்தை, புன்மை யாவும் போக்கவல்ல தமிழ்மொழி. இப்போ பொய், பொய்க்கு திருவள்ளுவரே நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படிதானா, எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன கொடுத்துருக்கிறது, பொய். இவற்றையெல்லாம் என்னது போக்க வல்ல மொழி தான் நம்முடைய தமிழ் மொழி. அப்போது பொய் நமக்கு என்ன இல்லை, தேவை இல்லை. நம்ம தமிழ் மொழிக்கு பொய் தேவையே இல்லை. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா செருக்கு. செருக்குன்னா அகந்தை அப்படின்னு சொல்லலாம், இருமாப்பு அப்படின்னு எல்லாம் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்போ அகந்தை அப்படின்னு சொல்லும்போது இப்போது நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோன்னா குரங்கின் கையில் கொள்ளிக்கட்டையை கொடுத்து விடல் அப்படின்னு நம்ம ஒரு வரிகளை பார்த்தோன்னா இப்போ குரங்கு கையில் நம்ம என்ன செய்கிறோமா, ஒரு கொள்ளிக்கட்டையை கொடுத்து விடுகிறோம். அப்போ அது என்ன செய்யும், அது தான் செய்வது இன்னதென்று தெரியாமல் எல்லாவற்றையும் அழித்து கொண்டே போகும். அதுபோல் ஒரு நல்ல ஒரு மனிதர்கிட்ட ஒரு பதவி கிடைக்கல அப்படின்னா அந்த பதவியினால என்னவாம், அவருக்கும் நன்மை இல்லை, அந்த சார்ந்தவங்களுக்கும் என்ன இல்லை, நன்மை இல்லை. அதனால் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் என்னது பொய், அகந்தை, இது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. 3 என்ன அப்படின்னா புன்மை யாவும். புன்மைன்னா இழிவு, இழிவு படுத்துதல் என்னது தமிழருக்கு அழகு அன்று. அதனால் பொய், செருக்கு, இழிவு, இந்த 3 என்ன செய்கிறது, தமிழ் மொழி போக்குகிறது. புண்ணியத்தை இடைவிடாமல் எண்ண வைக்கும் தமிழ் மொழி. புண்ணியத்தை இடைவிடாமல் எண்ண வைக்கும் நம்முடைய தமிழ் மொழி. நல்வினையையும் அதன் பயன்களையும் இடைவிடாமல் சிந்திக்க வைக்கும் மொழியே எமது தமிழ் மொழி அப்படி தானே. இப்போது நம்ம சொல்லுவோம் புலி பசித்தாலும் என்ன செய்யாது, புல்லை தின்றாது. அதுக்கு அடுத்து கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதானா. யாருமே என்னது இந்த நம்ம இந்த பாடல் மூலம் பார்க்கும்போது என்ன இருக்கிறது,
தமிழ் மொழியை பயின்றவர்கள் யாருமே எனது தீவினைகளை செய்வதற்கு என்ன செய்ய மாட்டாங்க, முன்வர மாட்டாங்க. எப்போதும் அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும், நற்சிந்தனைகளாகவே இருக்கும். அவர்கள் அப்படி நற்சிந்தனைகள் நம்ம மனசில் இருக்கும்போது நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கும், நல்ல செயல்களாகவே இருக்கும். இதுதான் யார் சொல்கிறது, ராமலிங்கர் நமக்கு சொல்கிறார். மெய் வகுத்த வழியில் அன்றி மேவும் எந்த செல்வமும் வேண்டிடாத தூய வாழ்வை தூண்டுகின்ற தமிழ்மொழி. இப்போ நேர்மையின்றி வருகின்ற எத்தகைய செல்வத்தையும் பற்றி எண்ணாத தூய வாழ்வை தூண்டும் மொழியே நம்முடைய தமிழ்மொழி. அப்படிதானே, இப்போது நம்மளுக்கு ஒரு கெட்ட வழியில் ஒரு பணம் வருது அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவை இல்லை, அப்படிதானா? இப்போ சிலர் உயர் பதவியில் இருக்கும்போது என்ன செய்வாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. இப்போது லஞ்சம் வாங்கிட்டாலே நமக்கு என்னது, உள்ளுணர்வில் ஒரு பயம் தோன்றி கொண்டே இருக்கும். அது நம்ம நமக்கு வேலை செய்கிற பணம் மட்டுமே போதும், அதிலே நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் என்னது, நமக்கு வாழ்க்கையில் என்ன இல்லை, பயம் இல்லை. யாரை கண்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்முடைய ஓட்டத்தை நேர்மையான முறையில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த வாழ்க்கையும் என்னது, செபையானதாக நமக்கு இருக்கும். அடுத்ததாக என்னது அப்படின்னா, தெய்வ சக்தி என்ற ஒன்றை தேடி தேடி ஆய்ந்தவர் தெளிவு கண்ட ஞானவான்கள் சேகரித்த நன்மொழி. சரியா, தெய்வ சக்தி என்பதை தேடி தேடி ஆராய்ந்தவர்கள் தெளிவு பெற்ற ஞானிகள் சேகரித்து வளர்த்த நன்மொழியே எமது தமிழ்மொழி. சரியா, இப்போது எல்லாருமே இந்த புலவர்கள் எல்லாருமே கவிஞர்கள் எல்லாருமே என்னது, அந்த பாட்டுடை தலைவனாக இப்போ தெய்வத்தை அப்படி தான் என்னது, தெய்வத்தை பாடுவாங்க, இல்லது அரசர்களையோ அப்படி இப்படி பெரிய பெரிய அந்த ஞானிகள் பற்றி தான் என்னது செய்வாங்க, இந்த பாட்டுகள் எழுதுவாங்க. அப்படி தெளிவு பெற்றவர்கள், தெய்வ சக்தி என்பதை தேடி தேடி ஆராய்ந்தவர்கள் தெளிவு பெற்ற ஞானிகள் சேகரித்து வளர்த்த மொழி தான் எந்த மொழி, நம்முடைய தாய்மொழியாம் தமிழ்மொழி. இப்படி நமக்கு ஒரு அமிழ்தம் எங்கள் தமிழ்மொழி என்ற நல்ல பாடலை நமக்கு தந்தது யார் அப்படின்னா, நம்முடைய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். சரியா, திருப்பி ஒருக்க அந்த பாட்டை மொத்தமாக பாடி நம்ம என்ன செய்திருவோம், பொருளை பார்த்துட்டு முடிச்சிருவோம். சரியா, அமிழ்தம் எங்கள் தமிழ்மொழி, அன்னை வாழ்க வாழ்கவே. தமிழ்மொழி அமிழ்தம் போன்று இனிமையானது, இத்தகைய இனிமை மிகுந்த அன்னை தமிழ் வாழ்க. வையகத்தில் இணையில்லாத வாழ்வு கண்ட தமிழ்மொழி, இந்த பரந்து விரிந்த பூமியில் ஈடு இணையற்ற மொழி நம்முடைய தமிழ்மொழி. வானகத்தை நானிலத்தில் வரவழைக்கும் என்ன மொழி, தமிழ்மொழி. சொர்க்கத்தை குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை ஆகிய நான்கு நிலங்களிலும் வரவழைக்கும் மொழி எம்முடைய தமிழ்மொழி. பொய் அகந்தை புன்மையாவும் போக்கவல்ல தமிழ்மொழி. பொய் செருக்கு இழிவு என அனைத்தையும் போக்குவது நம்முடைய தமிழ்மொழி. புண்ணியத்தை இடைவிடாமல் எண்ண வைக்கும் தமிழ்மொழி. நல்வினையையும் அதன் பயன்களையும் இடைவிடாமல் சிந்திக்க வைக்கும் மொழி நம்முடைய தமிழ்மொழி. மெய் வகுத்த வழியிலன்றி மேவும் எந்த செல்வமும் வேண்டிடாத தூய வாழ்வை தூண்டுகின்ற தமிழ்மொழி. நேர்மையின்றி வருகின்ற எத்தகைய செல்வத்தையும் பற்றி எண்ணாத தூய வாழ்வை தூண்டுகின்ற மொழியே நம்முடைய தமிழ்மொழி ஆகும். தெய்வ சக்தி என்ற ஒன்றை தேடி தேடி ஆய்ந்தவர் தெளிவு கண்ட ஞானவான்கள் சேகரித்த நன்மொழி. தெய்வ சக்தி என்பதை தேடி தேடி ஆராய்ந்தவர்கள் தெளிவு பெற்ற ஞானிகள் சேகரித்து வளர்த்த நன்மொழியே எமது நன்மொழி. வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் 1888 அக்டோபர் திங்கள் 19வது நாள் அன்றைய சேலம் மாவட்டம் இன்றைய நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க மோகனூரில் வெங்கடராமன் அம்மணி அம்மாளுடைய 8வது குழந்தையாக பிறந்தார். இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை நாமக்கல்லையும் கோவையிலையும் முடித்தார். இதனைத் தொடர்ந்து தன்னுடைய கல்லூரியை திருச்சி பிஷப் ஹேப்பர் காலேஜில் பிஏ படித்தார். இவர் தாசில்தார் அலுவலகத்தில் எழுத்தாளராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றினார்.
இந்திய விடுதலை போராட்டத்தின் மீது ஈர்ப்பு கொண்ட இவர் திலகர் மீது தீவிர பற்று கொண்டிருந்தார். பின்னாளில் காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டதனால காந்தியவாதியாக காந்தியுடைய கொள்கைகளை பின்பற்ற தொடங்கினார். இதனால் இவரை காந்திய கவிஞர் அப்படின்னும் சொல்வாங்க. இவர் எழுதிய கத்தியின்றி இரத்தமின்றி உத்தமொன்று வருகிறது எனும் பாடல் 1930 உப்பு சத்தியாகிரகத்தின் போது வழிநடை பாடலாக பாடப்பட்டது. இப்போராட்டத்தில் இவர் கலந்து கொண்டதினால ஆங்கில அரசு இவரை கைது செய்து 1 சிறை தண்டனையும் இவருக்கு அளித்தது. இந்தியா விடுதலைக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞராகவும் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் இவர் இருந்தார். இவர் மிகச்சிறந்த ஓவியரும் கூட. இவருடைய முதல் ஓவியம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடையது. இவர் 5வது ஜார்ஜ் மன்னருக்கு நம்மளுடைய பாரத மாதா முடி சுட்டுவது போன்ற ஒரு ஓவியத்தை வரைஞ்சு தங்கப்பரிசும் வாங்கினார். இவர் கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி எனும் பன்முகத்தன்மையை கொண்டவர். இவர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லன், சங்கொலி, அவனும் அவளும், மாமன் மகள், என் கதை, கம்பன் கவிதை இன்பக் குவியல், கம்பனும் வால்மீகியும், திருக்குறளும் பரிமேல் அழகரும், பிரார்த்தனை, காணாமல் போன கல்யாண பெண் என பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய மலைக்கல்லன்கிறது திரைப்படமாகவும் ஆக்கப்பட்டு இதில் கதாநாயகனாக எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். தமிழக அரசு இவருடைய நினைவை போற்றும் வகையில் சென்னை அரசு தலைமைச் செயலக கட்டிட 10 கட்டிடத்திற்கு இவரது பெயர் சூட்டியுள்ளது. நடுவண் அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கியிருக்கு. இவர் சாகித்ய அகாடமியுடைய விருது கொடுக்கக்கூடிய உறுப்பினர்களில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாகவும் இருந்தார். இவருடைய புகழ்பெற்ற பாடல் வரிகள் அப்படின்னா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அதற்கோர் குணமுண்டு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, கைத்தலில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிளை ஒத்துக்கொள். காந்திய கவிஞரான இவர் 24/8/1972 மறைந்தார். பார்த்துட்டோம் பாடலின் குரலை பார்த்துட்டோம், ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அறிஞ்சொர் பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். வையகம் பூமி, வையகம் பூமி, நானிலம் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை, நானிலம் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை, அகந்தை செருக்கு அல்லது இருமாப்பு, அகந்தை செருக்கு அல்லது இருமாப்பு, புன்மை சிறுமை அல்லது இழிவு, புன்மை சிறுமை அல்லது இழிவு, புண்ணியம் நல்வினை பலன், புண்ணியம் நல்வினை பலன், மெய் உண்மை அல்லது நேர்மை, மெய் உண்மை அல்லது நேர்மை. இப்போ திரும்ப ஒரு முறை கூட பார்க்கலாம். வையகம் பூமி, நானிலம் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை, அகந்தை செருக்கு அல்லது இருமாப்பு, புன்மை சிறுமை அல்லது இழிவு, புண்ணியம் நல்வினை பலன், புண்ணியம் நல்வினை பலன், மெய் உண்மை அல்லது நேர்மை. அவர்களே, இப்போ அறிஞ்சொற்பொருட்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததா பிரித்தெழுதுக. இப்போ முதலாவதாக இணை இல்லாத, இணை கூட்டல் இல்லாத, இணை கூட்டல் இல்லாத, இணை இல்லாத. இரண்டாவது வானகம், வான்கூட்டல் அகம், வானகம், வான்கூட்டல் அகம், வானகம். நானிலம், நான்கு கூட்டல் நிலம், நானிலம், நான்கு கூட்டல் நிலம், நானிலம். வழியில் அன்றி, வழியில் கூட்டல் அன்றி, வழியில் அன்றி, வழியில் கூட்டல் அன்றி, வழியில் அன்றி. திரும்ப ஒரு முறை கூட, இணை கூட்டல் இல்லாத, இணை இல்லாத, வான் கூட்டல் அகம், வானகம், நான்கு கூட்டல் நிலம், நானிலம், வழியில் கூட்டல் அன்றி, வழியில் அன்றி. மாணவர்களே, நாம் தமிழ் மொழியினுடைய இனிமையை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டோம். இனி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.